வணக்கம். பொதிகை தொலைக்காட்சியின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். ₹48,000 கோடி மதிப்பில் 83 தேஜஸ் ரக விமானங்கள் கொள்முதல். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல். கொரோனா தடுப்பு மருந்து விநியோகத்தில் மாநிலங்களுக்கு இடையே பாகுபாடு இல்லை, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். தமிழக மக்களுக்கு குடியரசுத் தலைவர், ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடக்கம். கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி காளைகள், மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானம் நிறைவேற்றம். 232 உறுப்பினர்கள் ஆதரவு. விரிவான செய்திகள். இந்திய விமானப்படைக்கு 48,000 கோடி மதிப்பிலான 83 தேஜஸ் லகுரக விமானங்களை கொள்முதல் செய்யும் ஒப்பந்தத்திற்கு பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பின்னர் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள தேஜஸ் போர் விமானங்களின் திறன் பலமுறை சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் என்ற பொதுத்துறை நிறுவனத்தால் இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அந்த நிறுவனத்திடமிருந்து 83 தேஜஸ் லகுரக விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் அடுத்த சில நாட்களில் கையெழுத்தாக உள்ளது. இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சுயசார்பு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இந்த விமான தயாரிப்பு உள்ளதாகவும், இந்திய விமானப்படையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஒப்பந்தம் உருவாக்கும் என்றும் கூறினார். இந்திய விமானப்படைக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இந்த அறிவிப்பு இருக்கும் என்றும், போர் விமானங்களின் குழுக்கள் குறைந்து வருவது இனி தவிர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார். கொரோனா தடுப்பு மருந்து விநியோகத்தில் எந்த பாகுபாடும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள சுகாதார அமைச்சகம், 1,65,00,000 கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு மருந்துகளை மத்திய அரசு கொள்முதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சுகாதார பணியாளர்களின் பட்டியல் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் வாரங்களில் இந்த அளவு அதிகரிக்கப்படும் என்றும், விநியோகத்தில் பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுவது முற்றிலும் ஆதாரமற்றது மற்றும் தவறானது என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாள்தோறும் ஒவ்வொரு இடத்திலும் 100 பேருக்கு மருந்து செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அவசரப்பட்டு அதிக அளவில் தடுப்பூசி போடும் பணியில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி போடும் மையங்களின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான விழாவில் தேசிய தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். தை முதல் நாளில் பொங்கலிட்டு தமிழர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றனர். அதன்படி இன்று அதிகாலையிலேயே பொதுமக்கள் தங்களது வீடுகளில் பல வண்ணங்களில் கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். சென்னை மாதவரத்தை அடுத்த பொன்னியம்மன் மேடு பகுதியில் உள்ள சின்னம்மன் கோயிலில் சமுதாய பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. காலை 6 மணிக்கு பெண்கள் ஒன்று கூடி புதுப்பானையில் புத்தரிசியில் பொங்கல் வைத்தனர். இந்த விழாவில் RSS அமைப்பின் அகில இந்திய தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார். இதேபோல் மதுரவாயலில் இன்று மாலை நடைபெறும் பொங்கல் விழாவில் பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா கலந்து கொள்கிறார். மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு விழாவை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி பார்வையிடுகிறார். பொங்கல் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பொங்கல் திருவிழா சமூகத்தில் அன்பு, நல்லிணக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தட்டும் என்றும், நாட்டில் மகிழ்ச்சி மற்றும் வளத்தை கொண்டுவரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பொங்கல் பண்டிகை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகுந்த செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் கொண்டுவர வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பொங்கல் அறுவடையின் திருநாள் குடும்பங்களிடையே மகிழ்ச்சியையும் செழிப்பையும் திரளாக கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், இயற்கை அன்னையும் சூரிய கடவுளும் மிகுதியான செழிப்பை நம் வாழ்வில் கொண்டு வருவதை எண்ணி அனைவரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். தமிழர் வழியில் நாம் வாழ்ந்து வரும் செழுமை நிலையை இனிவரும் நாட்களிலும் உயர்த்தி பிடித்து சிறந்து விளங்கிட தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உழவு தொழிலை போற்றும் தைப்பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இனிய தைப்பொங்கல் திருநாளில் உழவு செழிக்கட்டும் எனவும் உழவர்கள் மகிழட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரின் வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் என்றும் நாட்டில் நலமும் வளமும் பெருகட்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உழவு தொழிலை போற்றும் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவான பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தமிழக மக்கள் வாழ்வில் இருள் அகன்று வளமும் நலமும் பெருகட்டும் என்று தமது வாழ்த்துச் செய்தியில் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட பல தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். புதிய தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக செயல்திட்ட குழு அமைக்கப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். இந்த கல்விக் கொள்கையின் அமலாக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர், பள்ளிக் கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறைக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இந்த கல்விக் கொள்கையை சுமூகமாக அமல்படுத்த குழு அவசியம் என்றார். உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். உயர்கல்வித்துறையில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த 181 செயல்திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வித்துறைக்கும் தொழில்துறைக்கும் இணைப்பை ஏற்படுத்தினால் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மற்ற நாடுகளின் நாடாளுமன்ற இறையாண்மைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவர் டேவிட் சஷோலியுடன் காணொலி காட்சி மூலம் ஓம் பிர்லா ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் ஒரு நாட்டின் உள் விவகாரங்கள் தொடர்பாக மற்ற நாட்டின் எம்பிக்கள் அறிக்கை வெளியிடுவது குறித்து கவலை தெரிவித்தார். உலகின் மிகப்பெரும் ஜனநாயக நாடுகளாக தாம் உள்ள நிலையில் நட்பு நாடுகளின் செயல்பாடுகள் மற்றும் இறையாண்மைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் விவகாரங்கள் குறித்து அந்த நாட்டின் நாடாளுமன்றம் கோரிக்கை விடுக்கும் வரை அது தொடர்பாக மற்ற நாடுகள் விவாதிக்கக்கூடாது என்று அவர் கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக விரிவான விதிகள் மற்றும் வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் கீழ் கடந்த 5 விவசாயிகளுக்கு 90,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி விவசாயிகள் நலநிதி திட்டம் தொடங்கப்பட்டு 5 நிறைவடைந்ததை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுடன் அமைச்சர் தோமர் நேற்று காணொலி மூலம் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் 29 மேலான விவசாயிகள் தங்களது பயிரை காப்பீடு செய்துள்ளதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக 5,50,00,000 பேர் பதிவு செய்து வருவதாகவும் கூறினார். எதிர்பாராத வகையில் ஏற்படும் இழப்புகளில் இருந்து விவசாயிகளை இந்த திட்டம் பாதுகாப்பதாகவும், இந்த திட்டம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் விவசாயிகள் அறிந்து கொள்ளும் வகையில் மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். முன்னாள் படைவீரர்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய ராணுவத்தின் முதலாவது தளபதியான கே என் கரியப்பா 1953 ஜனவரி 14 ஓய்வு பெற்றார். இந்த தினத்தை முன்னாள் படைவீரர்கள் தினமாக ராணுவம் கொண்டாடி வருகிறது.
இதன்படி நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களை போற்றும் வகையில் மலர்வளையம் வைக்கும் நிகழ்ச்சிகளும் முன்னாள் படைவீரர்களின் கூட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. பெங்களூருவில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். முறைப்படுத்தப்பட்ட மற்றும் முறைப்படுத்தப்படாத நிதி நிறுவனங்கள் டிஜிட்டல் முறையில் வழங்கும் கடன் திட்டங்களின் அனைத்து தன்மைகளையும் ஆய்வு செய்ய குழு ஒன்றை இந்திய ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிர்வாகக் குழுவில் இடம்பெற்றுள்ள சிலரும் வெளியில் உள்ள சிலரும் இந்த புதிய குழுவில் இடம்பெற்றுள்ளதாக வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரிசர்வ் வங்கியின் தலைவர் ஜெயந்த்குமார் தாஸ், தலைமை பொது மேலாளர் அஜய்குமார் சௌத்ரி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அங்கீகரிக்கப்படாத டிஜிட்டல் கடன் திட்டங்கள் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக வழங்கப்படும் கடன்கள் குறித்து கடந்த மாதம் ரிசர்வ் வங்கி பொதுமக்களை எச்சரித்திருந்தது. விரைவாக கடன் வழங்குகிறோம் என்ற பெயரில் இத்தகைய செயலிகள் தனிநபர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் கடன்களை வழங்கி அவற்றின் மீது கூடுதலாக வட்டி வசூலிப்பதாகவும் மறைமுக கட்டணங்களை வசூலிப்பதாகவும் வந்த புகாரை அடுத்து இந்த குழுவை ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது. நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கந்தர்பால் மாவட்டத்தில் பறவைகள் உயிரிழப்பு பதிவாகியுள்ளதாக மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 4 மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பதிவாகியுள்ளது. 17 மாநிலங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர் நேற்று முன்தினம் ஆலோசனை நடத்தினார். அப்போது பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க மத்திய அரசின் செயல் திட்டத்தை முழுமையாக பின்பற்ற மாநில அரசுகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், இம்மாவட்டங்களின் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி ஆகியோர் நேரில் சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். அறுவடை நிலையில் இருந்த நெற்பயிர்களும் இதர பயிர்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட வயல்களில் போர்க்கால அடிப்படையில் கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்ள வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் விரைவில் இழப்பீட்டுத் தொகை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனவரி மாதத்தில் இயல்பாக 10.2 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டியதற்கு பதில் 108.7 மில்லிமீட்டர் மழை பெய்ததால் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பொதுமக்களும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மூன்று மாதங்களில் பணம் டபுள், ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா, என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே, நாளைக்கு இங்க இருக்காது. நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா? இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதுதான். ஆர்பிஐ சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்க்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க, ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மாதத்தில் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதன்படி மதுரை அவனியாபுரத்தில் தற்போது போட்டி நடைபெற்று வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்றைய நிகழ்ச்சியில் 788 காளைகளும் 431 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர். மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு கொரோனா இல்லாதவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பார்வையாளர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை, கிருமி நாசினி ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து பாலமேட்டில் நாளையும் அலங்காநல்லூரில் நாளை மறுதினமும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன.
தொடர்வது விரைவு செய்திகள். ஒடிஷாவில் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ள முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தொற்று காரணமாக பெற்றோரின் நிதி நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளதை அரசு கருத்தில் கொண்டுள்ளதாகவும் 27 கோடி ரூபாய் கட்டணத்தை அரசே ஏற்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். முன்னதாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக கடந்த 8ஆம் தேதி முதல் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தில்லியில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் நடைபெறும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் 321 பள்ளி மாணவர்களும் 80 நாட்டுப்புற கலைஞர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. வழக்கமாக 600 பேர் கலந்து கொள்ளும் நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் உள்ள 4 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் கொல்கத்தாவில் உள்ள கிழக்கு மண்டல கலாச்சார மையத்தைச் சேர்ந்த 80 கலைஞர்களும் கலந்து கொள்கின்றனர். தில்லியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் தமிழகத்தின் நாட்டுப்புற நடனங்களை வெளிப்படுத்த உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேலூரில் உள்ள முன்னாள் இராணுவத்தினருக்கான மருத்துவ மையம் மற்றும் உணவகத்தை தக்ஷின் பாரத் பகுதியின் தலைமை அதிகாரி அருண் பார்வையிட்டார். அப்போது முன்னாள் இராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மருத்துவ மைய அதிகாரிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பசுமை பூங்காவில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. அரசு சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், நடிகர் விவேக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 500 மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விவேக், தமிழக மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவேகானந்தர் பிறந்த தினம் மற்றும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருச்சியில் பள்ளி மாணவர்கள் யோகாசனங்களை செய்து சாதனை படைத்தனர். திருச்சியில் உள்ள உள்ளரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 8 சிறுவர் சிறுமிகள் சுகாசனத்தில் அமர்ந்தபடி தலையில் வாழைப்பழத்தை வைத்துக் கொண்டு 21 நிமிடம் யோகாசனம் செய்து சாதனை படைத்தனர். இதேபோல் 2 மாணவிகள் வியத்தகு ஆசனங்களை செய்து அசத்தினர். இந்த நிகழ்ச்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பதஞ்சலி புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஜம்புகேஸ்வரம் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் சாதனையாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். சென்னையில் மாஞ்சாநூலை பயன்படுத்தவும் விற்பனை செய்யவும் விதிக்கப்பட்ட தடையை மேலும் 60 நாட்களுக்கு நீட்டித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி நேற்று முதல் 60 நாட்களுக்கு மாஞ்சாநூலை பயன்படுத்தவோ விற்பனை செய்யவோ சேமித்து வைக்கவோ தடை விதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுத்தாள் முறைகேடு தொடர்பாக சுயேட்சையான அமைப்பு விசாரிப்பது குறித்து இம்மாதம் 21ஆம் தேதி முடிவு எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நீட் தேர்வுக்கான விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட போது கோவையைச் சேர்ந்த மாணவர் மனோஜ் என்பவர் 700க்கு 594 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். அதே மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளின் போது அவர் 248 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றதாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. இதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி மாணவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு நிலுவை காரணமாக மாணவருக்கு மருத்துவ சேர்க்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை ரத்து செய்து சேர்க்கை வழங்க உத்தரவிட்டனர். விசாரணையில் மாணவர் தவறு இழைத்தது தெரியவந்தால் படிப்பை கைவிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். மங்களூருவில் இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயிலின் வேகம் மங்களூரு பாலக்காடு இடையே அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் வழக்கமாக மாலை 4:35 மங்களூருவில் இருந்து புறப்படுவதற்கு பதில் தாமதமாக மாலை 4:55 புறப்பட்டு அன்றிரவு 10:37 பாலக்காடு சென்றடையும். இன்று முதல் இந்த ரயிலின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி வரும் 16ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இது தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களை தற்போது காணலாம். கொரோனா தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது, அதிக திறன் மிக்கது, கொரோனா பாதிப்பை தடுக்கக்கூடியது. கோவின் தளத்தில் பதிவு செய்த சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு
முதல் கட்டமாக இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. இந்த தடுப்பூசியை 2 டோஸ்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் டோஸ் எடுத்துக்கொண்ட பிறகு 3 முதல் 4 வாரங்களுக்கு பின்னர் மீண்டும் குறிப்பிட்ட தேதியில் 2வது டோஸ் மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது டோஸ் தடுப்பூசியை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயமாகும். இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்பதிவு செய்வது கட்டாயமாகும். பதிவு செய்யாதவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட மாட்டாது. இருப்பின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படும் என்பதால் தங்களுக்கான வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த தடுப்பூசி வெளிச்சந்தைகளில் கிடைக்காது. இது தொடர்பான போலியான விளம்பரங்களை மக்கள் நம்ப வேண்டாம். தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னரும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல் உள்ளிட்ட வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். முறையாக தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களுக்கு தொற்று பாதிப்புக்கான வாய்ப்பு பெருமளவு குறைகிறது. தடுப்பூசிக்கு தயாராகவும் நம் உடல் நலத்தை காப்பதுடன் தேசத்தின் நலனையும் காப்போம். நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 96.51% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவதில் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கைகளை தொடர்ந்து கொரோனா பரவல் வேகம் குறைந்து வருகிறது. இதன்படி கடந்த 6.5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு பரவல் வேகம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதிதாக 15,993 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,04,95,816 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 17,817 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,01,119,111 அதிகரித்துள்ளது. புதிதாக 202 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 151,529 பதிவாகியுள்ளது. தற்போது 214,507 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 673 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 6 பேர் வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று 191 பேருக்கும் கோவையில் 71 பேருக்கும் செங்கல்பட்டில் 55 பேருக்கும் இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று 6 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து இதுவரை மாநிலத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,242 அதிகரித்துள்ளது. நேற்று 821 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து தமிழகத்தில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,09,392 அதிகரித்துள்ளது. உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,27,14,260 அதிகரித்துள்ளது. இதுவரை பலியானோர் எண்ணிக்கையும் 19,84,825 உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் 6,62,43,565 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்திக் கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்ற நிலையில் அதனை ஏற்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மறுத்து வந்தார். மேலும் தேர்தல் பிரதிநிதிகள் கூட்டம் கடந்த வாரத்தில் நடைபெற்றபோது டிரம்பின் ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இதையடுத்து வன்முறையை தூண்டியதாக டிரம்புக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்தனர். இதற்கு ஆதரவாக 232 பேரும் எதிராக 197 பேருக்கும் வாக்களித்தனர். இதன் மூலம் டிரம்புக்கு எதிராக இரண்டாவது முறையாக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் இரண்டு முறை கண்டன தீர்மானத்தை எதிர்கொண்டவர் என்ற நிலையை டிரம்ப் எட்டியுள்ளார். மேலும் டிரம்புக்கு எதிரான தீர்மானம் மீது செனட் சபையில் விரைவில் விவாதம் நடைபெறவுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சபரிமலையில் இன்று மகர விளக்கு பூஜை. கொரோனா கட்டுப்பாட்டால் 5000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. தினத்தந்தி. பெரியாறு அணையில் கொட்டும் மழையில் மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. தினமணி. சமூக இடைவெளியுடன் சட்டசபை தேர்தலை நடத்துவதற்காக 1000 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைப்பதற்கான பணி மும்முரம். தினமலர். திருநாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் கரும்புகள் குவிப்பு. மார்க்கெட் வளாகத்திற்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்படாததால் சாலையோரத்தில் கரும்பு விற்பனை. தினகரன். சென்னையில் போகி பண்டிகையின் போது அனைத்து மண்டலங்களிலும் காற்று மாசு அதிகரித்ததாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் 83 தேஜஸ் ரக விமானங்கள் கொள்முதல். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல். கொரோனா தடுப்பு மருந்து விநியோகத்தில் மாநிலங்களுக்கு இடையே பாகுபாடு இல்லை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். தமிழக மக்களுக்கு குடியரசுத் தலைவர், ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடக்கம். கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி காளைகள், மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானம் நிறைவேற்றம். 232 உறுப்பினர்கள் ஆதரவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.